அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஆன்மீக தகவலா நம்ம என்ன தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னா, நாளைய நாளான செவ்வாய்க்கிழமை என்று ஏகாதசி தினம் அனுஷ்டிக்கப்படுது. சாதாரணமா ஏகாதசி அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியமான விரத முறைகள்ல ஒன்று அப்படின்னு சொல்லலாம். அப்படிப்பட்ட இந்த ஏகாதசியை மாசி மாத ஏகாதசி எப்படி சிறப்பு வாய்ந்தது, இந்த மாசி மாத ஏகாதசியில் நம்ம என்னவெல்லாம் செய்யணும், எப்படி பூஜைகளை செய்தால் நமக்கு தோஷங்கள் விலகும் அப்படிங்கிறத பற்றி தான் நாம் இன்றைக்கி தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாகவும் சுவாரஸ்யமானதாகவும் இருக்கும். வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒவ்வொரு ஏகாதசி விரத தன்மையும் ஒவ்வொரு விதமான பலனை கொண்டிருக்கு. ஒவ்வொரு ஏகாதசியும் பொதுவான நற்பலன்களையே நமக்கு அளிப்பதோடு ஒரு தனிப்பயனும் அளிக்க வல்லது அப்படிங்கிறத நாம் உணரணும். நம்ம தமிழ் மாதங்கள் சந்திரனின் வளர்பிறை தேய்பிறை அமைப்பை கொண்டு தினங்கள் நிர்ணயிக்கப்படுது. இந்த தினங்களை திதிகள் அப்படின்னு சொல்லுவோம். இந்த சந்திரனின் வளர்பிறை காலம் 15 தினங்கள், தேய்பிறை காலம் 15 தினங்கள் என 30, 31 ஒரு தினங்கள் ஒரு மாதத்தில் வருது. இதில் அனைத்து மாதங்களிலும் வளர்பிறை தேய்பிறை காலங்களில் 11வது தினமாக வருவது தான் ஏகாதசி தினம். பெருமாள் வழிபாட்டிற்கு உரிய இந்த ஏகாதசி தினத்தில் விரதம் மேற்கொள்வதால் கிடைக்கக்கூடிய பலன்கள் அப்படிங்கிறது அதிகப்படியான பலன்களாக அமையப்போகிறது. மாதந்தோறும் வரக்கூடிய வளர்பிறை ஏகாதசி மற்றும் தேய்பிறை ஏகாதசி தினங்களில் வளர்பிறை ஏகாதசி தினத்தில் விரதம் மேற்கொள்வது மிகவும் சிறந்தது அப்படின்னு சொல்லுவாங்க. உடல்நிலை நன்றாக இருந்து நேரம் அதிகமாக இருக்கிறவங்க வளர்பிறை தேய்பிறை ஏகாதசி விரதங்கள் இவை இரண்டுமே மேற்கொள்ளலாம். தசமி தினத்தில் நம்ம வீட்டை சுத்தம் செய்து கழுவி அதன் பிறகு தசமி தினத்தன்று ஒருவேளை உணவு மட்டும் அருந்தி ஏகாதசி விரதம் இருக்க தொடங்கலாம். மறுநாள் ஏகாதசி தினத்தில் அதிகாலை வேளையான 3 மணி முதல் 4 மணிக்குள்ளான பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எழுந்து குளித்து முடித்துவிட்டு அருகில் இருக்கக்கூடிய பெருமாள் கோவிலுக்கு சென்று வழிபடலாம். பின்பு நம்ம வீட்டிற்கு திரும்பியதும் அந்த நாள் முழுவதும் உணவு எதுவும் உண்ணாமல் ஏகாதசி விரதம் இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த ஏகாதசி விரதத்தை கடைபிடிக்கும் பொழுது அந்த பெருமாளுக்கே உரிய துளசி இலைகளை ஊற வைத்து அந்த நீரை தீர்த்தமாக குடிக்கிறது ரொம்ப நல்லது. முதியவங்க, உடல் பலவீனமானவங்க பெருமாளுக்கு நிவேத பால் மற்றும் பழங்களை சாப்பிடலாம். இந்த நாள் முழுவதும் பெருமாளுடைய சிந்தனை மற்றும் தியானத்தில் இருந்து மௌன விரதம் கடைபிடிப்பதால் ஏகாதசி விரதத்தின் பலன் பன்மடங்கு ஆகும் அப்படிங்கிறது ஒரு நம்பிக்கை. சரி, ஏகாதசி விரதத்தில் மாசி மாத ஏகாதசி எப்படி சிறப்பு வாய்ந்தது அப்படின்னா, மாசி மாத வளர்பிறை ஏகாதசி ஜயா ஏகாதசி அப்படின்னு சொல்கிறாங்க. அகால மரணமடைந்த நம்ம மூதாதையர்கள் மோட்சம் பெறும் நாளாக இந்த நாளை சொல்கிறாங்க. மன உளைச்சல் அகலும், வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய விரக்தி நம்மை விட்டு நீங்கும் அப்படின்னு இந்த மாசி மாத ஏகாதசியை கடைபிடிப்பதன் மூலமாக சொல்லப்படுது. மாசி மாத தேய்பிறை ஏகாதசி ஷட்டிலா எனப்படக்கூடிய ஏகாதசி அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஏகாதசி அன்னைக்கு கொய்யாப்பழம் அல்லது கொட்டை பாக்கை வைத்து பூஜை செய்தால் பிரம்மஹஸ்தி தோஷம் நீங்கும் அப்படிங்கிறது ஒரு ஐதீகம். ஏழை பிராமணருக்கு இரும்பு வடை சட்டியில் எள்ளுடன் தானம் தர வேண்டும் அப்படிங்கிறது ஒரு சாங்கியமாக சொல்கிறாங்க. மேலும் பாதுகை, கூடை, கரும்பு, நீருடன் தாமிரக்குடம், பசு முதலானவையும் சேர்த்து 6 பொருட்கள் தானம் தந்தால் பிரம்மஹஸ்தி தோஷம் நீங்கும். அதாவது இந்த மாசி மாதத்தில் வரக்கூடிய ஏகாதசியில் இவையெல்லாம் தானமாக கொடுப்பது நம்மை அனைத்து வகையான தோஷங்களையும் நீக்கும் அப்படிங்கிறது ஒரு நம்பிக்கை. 6 வகை தானம் செய்வதால தான் சத்திலா என இந்த ஏகாதசி அழைக்கப்படுது. மற்ற ஏகாதசி நாட்களுக்கும் இந்த மாசி மாத ஏகாதசிக்கும் இவை தான் வித்தியாசம். இந்த நாட்களில் நாம் தவறாமல் இது போன்று தானங்கள் கொடுத்து வருவதால் நமக்கு தோஷங்கள் விலகி வாழ்க்கையில் நன்மை நடக்கும் அப்படிங்கிறதால இப்படி சொல்லுவாங்க. காயத்ரி மந்திரத்துக்கு மிஞ்சிய மந்திரமும் இல்லை, கங்கைக்கு மிஞ்சிய தீர்த்தமும் இல்லை, தாய்க்கு சமமான தெய்வமும் இல்லை, ஏகாதசிக்கு சமமான விரதமும் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. அக்னி புராணத்தில் இது போல சொல்லப்பட்டிருக்கு. ஏகாதசி விரதத்தின் பலன் அஸ்வமேத யாகம் செய்த புண்ணியத்தை நமக்கு கொடுக்குமா. இந்த ஏகாதசி விரதத்தை பற்றி சிவபெருமானே பார்வதி தேவியிடம் எடுத்து கூறியதா புராணங்கள் வழியாக சொல்லப்படுது. ஒவ்வொரு மாதமும் அமாவாசைக்கு பிறகு வரக்கூடிய 11வது நாள் வளர்பிறை ஏகாதசி அப்படின்னும், பௌர்ணமிக்கு பிறகு வரக்கூடிய 11வது நாள் தேய்பிறை ஏகாதசி எனவும் அழைக்கப்படுது. ஆண்டுக்கு 24 அல்லது 25 ஏகாதசிகள் வருவது தான் வழக்கம். ஒவ்வொரு மாதமும் வரக்கூடிய வளர்பிறை தேய்பிறை ஏகாதசிகளுக்கு ஒவ்வொரு தனிப்பட்ட பலன் இருக்குன்னு பார்த்தோம். மார்கழி மாத வளர்பிறை வைகுண்ட ஏகாதசி அப்படின்னு சிறப்பு பெறுது. அன்றைய நாளில் இருந்து ஏகாதசி விரதம் கடைபிடித்து வந்தோம் அப்படின்னா நமக்கு பலன்கள்
அதிகமாக கிடைக்கும். கணக்கில் அடங்காத பலன்களை அந்த நாளில் கடைபிடிப்பதால் வருவது சிறப்பானது. ஏகாதசி விரத தன்னைக்கு விரிவான பூஜை செய்வது நல்லது அப்படின்னாலும் பலருக்கும் பசி சோர்வால் பூஜை செய்வது முடியறதில்ல. நம்ம வீட்டு சூழ்நிலைகளால் இறை சிந்தனை தடைபடும் அப்படின்னா அன்னைக்கு முழுவதுமே நம்ம கோவிலையே தங்கி வழிபாடுகளை தரிசித்தால் மேலும் சிறப்பு. அலைபாயும் மனதை கட்டுப்படுத்தி அரங்கனையே நினைக்க செய்திட விஷ்ணு புராணம், பாகவதம், ராமாயணம் போன்ற இறை திருவிளையாடல் நூல்களையோ அல்லது விஷ்ணு சகஸ்ரநாமம், ஆலாயிர திவ்ய பிரபந்தம் போன்ற துதிகளையோ தொடர்ந்து பாராயணம் செய்யலாம். ஏகாதசி உண்ணாமை விரதத்திற்கு பிறகு துவாதசியில் உணவு ஏற்பதை பாரண அப்படின்னு சொல்கிறோம். பல சமயங்களில் துவாதசி திதி நாள் முழுவதுமே இருக்கிறதில்ல. இதனால் துவாதசியில் ஏற்கப்பட வேண்டிய ஒரே வேளை உணவையும் வெவ்வேறு துவாதசி தினங்களிலும் அந்த திதி இருக்கும்போதே முன்பின்னாக ஏற்க நேரிடும். ஏகாதசி விரதம் இருந்த அம்ரிஷி சக்கரவர்த்தி துர்வாச முனிவரின் கோபத்தில் இருந்து கூட பாதுகாக்கப்பட்டதை பல புராணங்கள் வழியாக தெரிவிக்கப்படுது. வளர்பிறை தேய்பிறை துவாதசி அன்னைக்கு திருவோண நட்சத்திரம் வந்தா அன்னைக்கு உண்ணா நோன்பு இருந்து திரையோதசி திதியே பாராணையும் செய்யலாம் அப்படின்னு சொல்லப்படுது. ஏகாதசி துவாதசி இரண்டு நாட்கள் முழுவதுமாக உண்ணாமை இயலாவிட்டா ஏகாதசி அன்று முன் இரவில் சிறிது பலகாரம் எடுத்துக்கலாம். ஆடி மாத வளர்பிறை சயனி ஏகாதசி முதல் கார்த்திகை மாதம் வளர்பிறை பிரபோதினி ஏகாதசி முடிய 9 ஏகாதசிகளிலும் அனைவரும் விரதம் இருக்க வேண்டியது கட்டாயம் அப்படின்னு புராணங்கள் வழியாக சொல்லப்படுது. பிற மாதங்களில் வரக்கூடிய ஏகாதசி அதாவது தேய்பிறை ஏகாதசிகளில் மட்டும் பகலில் உண்ணாது இருந்து இரவில் குறைந்தபட்ச உணவாக அதுவும் திட உணவையும் பக்குவப்படுத்திய உணவையும் ஒதுக்கி பால் பழம் போன்றவற்றை ஏற்பதில் தவறில்லை. நீர், கிழங்கு, பால், நெய், மருந்து போன்ற சிலவற்றை ஏற்பது விரத நியதிகளை மீறுவது ஆகாது அப்படின்னு சொல்கிறாங்க. விரத நாட்களில் நினைத்த போதெல்லாம் பசித்த போதெல்லாம் இவற்றை உண்ணுவதை வழக்கமாக கொள்ளக்கூடாது. ஆடி மாதம் வளர்பிறை ஏகாதசியில் அனுஷ்டிக்கப்படுவது கோபத்ம விரதம். பல் வகைகளும் நமக்கு நன்மை பயக்கக்கூடிய பசுகளை கட்டும் இடத்துல தாமரை வடிவ கோலமிட்டு அதனுள் திருமாலை வழிபட்டு கோதானம் அளிப்பது மிகவும் சிறப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. கார்த்திகை வளர்பிறை ஏகாதசி அன்னைக்கு பீஷ்மர் அம்புபடுக்கையில் இருந்தே மகாபாரத போர் நிகழ்ச்சிகளை கண்ட நாள் என்பதால் அன்று பீஷ்ம பஞ்சக விரதம் அனுஷ்டிப்பது வழக்கம். முக்கோடி தேவர்களின் துன்பத்தை பகவான் போக்கியதால வைகுண்ட ஏகாதசி முக்கோடி ஏகாதசி அப்படின்னு அழைக்கப்படுது. ஏகாதசி விரதம் இருந்து விஷ்ணு சகஸ்ரநாமம் பாராயணம் செய்வது மிகவும் விசேஷம் அப்படின்னு பார்த்தோம். இதே போல் சகஸ்ர சோஸ்திர பாராயணம் செய்வதால் விஷ்ணுவை அதிதேவதையாக கொண்ட புத கிரக தோஷங்களும் சனி கிரக தோஷங்களும் நீங்கி பல உயர்வான பலன்கள் ஏற்படும் அப்படிங்கிறது ஐதீகம். ஏகாதசி அன்று இரவும் பகலும் விரதம் இருந்து மகாவிஷ்ணுவை துதிப்போருக்கு நீடித்த புகழ், நோயற்ற வாழ்வு, நல்ல மக்கள் பேறு முதலியவற்றை பகவான் அளிப்பதோடு மறுமையில் வைகுண்ட வாசம் சொர்க்கவாசல் வழங்குவதாகவும் புராணங்கள் வழியாக சொல்லப்படுது. சீதையை பிரிந்த ராமர் பக்தாபியர் என்ற முனிவரின் ஆலோசனைப்படி பங்குனி மாதத்தில் வரக்கூடிய விஜயா என்ற ஏகாதசி விரதத்தை கடைபிடித்தாரா. அதன் பலனாக வானர சேனைகளின் துணை கொண்டு கடலை கடந்து இலங்கேஸ்வரனை அழித்து இலங்கையை வென்றார். விஜயா என்னும் இந்த ஏகாதசி விரதம் நாம் கேட்ட பலன்களை கொடுக்கக்கூடியது. வைகுண்ட ஏகாதசி அன்னைக்கு தான் குருஷேத்திர போரில் அர்ஜுனனுக்கு கீதையை கிருஷ்ண பரமாத்மா உபதேசம் செய்வதால இந்த நாள் கீதா ஜெயந்தி அப்படின்னு அழைக்கப்படுது. இப்படி ஒவ்வொரு ஏகாதசியுமே ஒவ்வொரு பல தனி சிறப்புகளை கொண்டது அப்படின்னு சொல்லலாம். ஆதியில் உற்பத்தி ஏகாதசி அதாவது மார்கழி மாதத்தில் முதலில் வந்தால் எல்லா வருடமும் எல்லா மாதமும் தேய்பிறை ஏகாதசியே முதலில் வருவதில்லை. வளர்பிறை ஏகாதசியும் முன்னால் வரலாம். வளர்பிறை தேய்பிறை இந்த இரண்டு ஏகாதசி விரதத்தின் இடையே ஏற்றத்தாழ்வு இருப்பதாக நாம் நினைக்கக்கூடாது. நெருங்கிய உறவினரின் பிறப்பு இறப்பின் போது பெண்களின் மாதவிடாய் காலத்திலும் கூட பல்லோருடன் பழகிடாமல் ஒதுங்கி இருக்கும் காலங்களிலும் கூட ஏகாதசி விரதத்தை போன்ற நித்திய விரதங்களை மேற்கொள்ளலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. வெவ்வேறு மாதங்களில் தினங்களில் வரக்கூடிய ஏகாதசிகளுக்கு தனித்தன்மை அப்படின்னு பார்த்தோம். ஒவ்வொரு ஏகாதசி விரத தன்மையும் ஒவ்வொரு விதமான பலன் கொண்டது. இதனால் நாம் எல்லோருமே எல்லா ஏகாதசிகளையுமே கடைபிடிப்பது ரொம்பவே சிறந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. அதில் குறிப்பாக இந்த மாசி மாத ஏகாதசி நம்ம முன்னோர்களுக்காக கொண்டாடப்படுவதால் மாசி மாத விரதத்தில் ஏகாதசி விரதத்தில் கலந்து கொண்டு நாமும் பலனடைவோம். என்ன நண்பர்களே, இன்னைக்கு வீடியோவில் ஏகாதசி விரதத்தை பற்றி அதாவது மாசி மாத ஏகாதசி விரதத்தை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம்.
இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக அமைந்திருக்கும். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. நன்றி வியூவர்ஸ்.